காசாவில் போர் நிறுத்தம் ஹமாஸ் அழியும் வரை போர் தொடரும் இஸ்ரேல் பிரதமர் எட்டு பேரின் மரண தண்டனை இந்தியாவில் அப்பீல் மனுவை ஏற்றது கத்தார் நீதிமன்றம் உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு விளக்கம் அளித்த சீனா ஐஸ்லாந்தில் வெடிக்க தயாராக இருக்கும் எரிமலை மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றும் உலகின் அதிக சக்தி வாய்ந்த இராணுவ படை கொண்ட நாடு இதுதான் இந்தியாவுக்கு எந்த இடம் ஆர்ஜென்டினாவின் ட்ரம்ப் இறந்த நாயிடம் அரசியல் கேட்பவரை அதிபராக தேர்வு செய்த மக்கள் யார் இவர் இருபத்தி மூன்று வயது பெண்ணை பலாத்காரம் செய்த வழக்கில் மன்சூர் அலிகானுக்கு சிறை தண்டனை இனி விரிவான செய்திகள் எட்டு பேரின் மரண தண்டனை இந்தியாவின் அப்பீல் மனுவை ஏற்றது கத்தார் நீதிமன்றம் அரபு நாடுகளில் ஒன்றான கத்தாரில் அல் தஹ்ரா குளோபல் டெக்னாலஜிக்ஸ் என்ற நிறுவனத்தில் இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் எட்டு பேர் பணியாற்றி வந்தனர் அவர்கள் எட்டு பேரும் கத்தாரில் உளவு பார்த்ததாக கூறி அந்நாட்டு அதிகாரிகள் கடந்த ஆண்டு கைது செய்தனர் அவர்களில் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டன வழக்கு விசாரணையின் முடிவில் இந்தியர்கள் எட்டு பேருக்கும் கத்தார் கோடு கடந்த மாதம் மரண தண்டனை விதித்தது இந்த சம்பவம் இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை மீட்க இந்தியா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் எட்டு பேரையும் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்திய அரசு கூறியிருந்தது அதன்படி தீர்ப்பை எதிர்த்து இந்திய அரசு சார்பில் கத்தார் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது அப்பீல் மனுவை ஆய்வு செய்து அதன் பின்னர் விசாரணை எப்போது நடைபெறும் என்பதை நீதிமன்றம் அறிவிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஐஸ்லாந்தில் வெடிக்க தயாராக இருக்கும் எரிமலை மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றம் ஐஸ்லாந்து நாட்டில் வெடிக்க தயாராக இருக்கும் எரிமலைகள் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை அவசர அவசரமாக வெளியேற்றியுள்ளனர் உலகின் பதினெட்டாவது பெரிய தீவாக வடக்கு அட்லாண்டிக் கடலில் அமைந்திருக்கிறது ஐஸ்லாந்து நாடு முன்னூறுக்கும் மேற்பட்ட எரிமலைகளை கொண்ட இந்த தீவு நாட்டில் நிலநடுக்கம் ஏற்படுவது என்பது கிட்டத்தட்ட அன்றாட நிகழ்வு என்றே கூற முடியும் இருந்தாலும் தொடர் பனிப்பொழிவால் எப்பொழுதும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல காணப்படும் மலைக்குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் ரசிப்பதற்காகவே ஆண்டுதோறும் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏராளமாகும் இந்த நிலையில்தான் ரெய் ஜோன்ஸ் தீபகற்பத்தில் கடந்த பத்து நாட்களில் பத்தாயிரம் முறைக்கும் மேல் ஏற்பட்ட நிலநடுக்கம் அப்பகுதி மக்களை தற்போது அச்சுறுத்தி வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு விளக்கம் அளித்த சீனா நிமோனியா தொற்றை ஏற்படுத்தும் வகையில் சீனாவின் பல நகரங்களில் பரவி வரும் புதிய வைரஸ் காய்ச்சல் குறித்து உலக சுகாதார நிறுவனத்திடம் சீன சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவில் பரவி வரும் இந்த நோய் பற்றிய அனைத்து தகவல்களையும் வழங்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் சீனாவுக்கு அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து இது ஒரு புதிய வைரஸ் நோயல்ல என்றும் நிமோனியா நோயாளிகள் அதிகரிப்பது இயல்பான நிகழ்வு என்றும் சீன சுகாதார அதிகாரிகள் உலக சுகாதார நிறுவனத்துக்கு விளக்கம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் சீனாவின் பெய்ஜிங் உட்பட பல நகரங்களில் உள்ள மருத்துவமனைகள் நிமோனியா நோயாளிகளால் நிரம்பியுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் சிறுவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் சீனாவின் ஹூபே மாகாணத்தின் உஹானில் தோன்றியது பின்னர் அது உலகளாவிய ரீதியில் பாரிய அச்சுறுத்தலாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் நிறுத்தம் ஹமாஸ் அழியும் வரை போர் தொடரும் இஸ்ரேல் பிரதமர் காசாவில் பழைய கைதிகளை விடுவிப்பதற்காக நான்கு நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை பலசீன ஆக்கிரமிப்பு நாடான இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக ஒப்புக்கொண்டுள்ளார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனி இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் இருப்பினும் இது போர் நிறுத்தம் இல்லை என்றும் பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் மட்டுமே என இஸ்ரேல் பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட ஐம்பது பணைய கைதிகளை ஹமாஸ் போராளிகள் விடுவிப்பார்கள் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் ஒவ்வொரு முறை பத்து பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் கூடுதலாக ஒருநாள் போர் நிறுத்தம் என்ற வகையில் போர் நிறுத்த நாட்களை அதிகரிக்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது இருப்பினும் இது போர் நிறுத்தம் இல்லை என்றும் இது பழைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் மட்டுமே போர்க்கால அமைச்சரவை கூடி இந்த முடிவை எடுத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அழியும் வரை போர் தொடரும் ஹமாஸை முழுவதுமாக அழித்து பணைய கைதிகள் அனைவரையும் விடுவித்து இஸ்ரேலை அச்சுறுத்தும் சக்தி ஏதும் காசாவில் இல்லை என்பதை உறுதி செய்வதே எங்கள் இலக்கு அதே நேரம் அனைத்து பணைய கைதிகளை திரும்பப் பெறவும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஹமாஸ் படையினரை ஒழிக்கவும் மீண்டும் போர் தொடங்கும் என்று பெஞ்சமின் நெத்தனியாக தெரிவித்துள்ளார் முன்னதாக நேற்று முன்தினம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனி இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் தற்போது நான்கு நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை ஹமாஸ் அமைப்பு வரவேற்றுள்ளது ஐம்பது பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் அதேவேளையில் இஸ்ரேல் சிறையில் இருந்து நூற்றி ஐம்பது பலசீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்த நிலையில் இஸ்ரேல் அரசு முதல் முறையாக காசாவில் நான்கு நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதாக தற்போது அறிவித்துள்ளது இந்த போர் நிறுத்தத்தின் போது பலசீனத்தின் காசா பகுதிக்குள் உணவு நேரின்றி தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான பலசீனியர்களுக்கான மனிதாபிமான உதவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் காசாவுக்குள் எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி கொண்டு வருவதற்காக ரஃபா இலையில் காத்திருக்கும் வாகனங்களை அனுமதிப்பதற்காகவே இந்த போர் நிறுத்தம் தேவைப்படுகிறது ஆனால் அமாஸ் போராளிகளின் போர் நிறுத்த கோரிக்கையானது நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்பதற்கான தொடக்கம் என இஸ்ரேல் எண்ணுகிறது ஆனால் அதனை ஹமாஸ் மறுத்துள்ளது மாறாக காசாவுக்குள் தரைவழியாக உள்ளடைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் ஹமாஸ் போராளிகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உலகில் அதிக சக்தி வாய்ந்த இராணுவ படை கொண்ட நாடு இதுதான் இந்தியாவுக்கு எந்த இடம் கடந்த ஆண்டு எட்டாவது இடத்தில் இருந்த யுனைடெட் கிங்டம் இந்த ஆண்டு ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது உலக நாடுகளில் பெரும்பாலானவை இராணுவ படையை கொண்டுள்ளன எல்லை பாதுகாப்பு போர் அவசர மற்றும் பேரிடர் காலங்களில் உதவி என்று வலிமையான இராணுவ படையை தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நாட்டின் இராணுவ படையுமே உரிய பயிற்சிகளுடன் வலிமையாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சில நாடுகளின் இராணுவம் அதிக பலம் வாய்ந்ததாக காணப்படுகிறது சமீபத்தில் மிரர் நவ் வெளியிட்ட செய்தியின்படி உலகிலேயே மிகவும் வலிமையான இராணுவ படையை கொண்ட நாடு அமெரிக்கா என்று கூறப்படுகிறது சரி இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது குளோபல் ஃபையர் பவர் இந்த ஆண்டுக்கான வலிமையான இராணுவ படையை கொண்ட நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடுகளில் உள்ள ராணுவ படைகளின் பலம் பலவீனங்களை ஆய்வு செய்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இந்த வரிசை பட்டியல் கிட்டத்தட்ட அறுபது காரணிகளில் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது உலகின் அதிக சக்தி வாய்ந்த இராணுவ படை கொண்ட நாடாக அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது இந்தியாவை விட மூன்று நாடுகள் வலிமையான இராணுவத்தை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வலிமையான இராணுவம் கொண்ட நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் ரஷ்யாவும் மூன்றாவது இடத்தில் சீனாவும் உள்ளன இந்தியா உலகில் நான்காவது மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ஆண்டும் ஜிஎஃபி வெளியிடும் இந்த பட்டியல் ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்புக்கு துணைபுரியும் இராணுவத்தின் பலம் எவ்வளவு என்பதை வெளிக்காட்டுகிறது குறைந்தபட்சம் கடந்த பத்து ஆண்டுகளாக மிகவும் வலிமையான மிலிட்டரி கொன்ற நாடாக அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது உலகளவில் மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் கொண்ட அமெரிக்கா இராணுவத்துக்கு எழுநூற்றி அறுபத்தி ஒரு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஒதுக்குகிறது கடந்த ஆண்டு ஜிஎஸ்பி பட்டியலுடன் ஒப்பிடும்போது ரஷ்யா சீனா மற்றும் இந்தியா ஆகிய மூன்று நாடுகளுமே அதே இடத்தை தக்க வைத்துள்ளன இந்தியா பதினைந்து லட்சம் செயல்படும் இராணுவ வீரர்களும் ஐந்து புள்ளி தொண்ணூற்றி நான்கு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டும் கொண்டுள்ளது கடந்த ஆண்டு எட்டாவது இடத்தில் இருந்த யுனைடெட் கிங்டம் இந்த ஆண்டு ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது கடந்த ஆண்டு ஆறாம் இடத்தில் இருந்த தென்கொரியா இந்த ஆண்டும் அதே இடத்தில் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் இருந்த பாகிஸ்தான் ராணுவம் இந்த ஆண்டு ஏழாம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது கடந்த ஆண்டு இருந்த இடங்களிலிருந்து ஜப்பான் எட்டாம் இடத்திலும் பிரான்ஸ் ஒன்பதாம் இடத்திலும் சரிந்துள்ளது பத்தாவது இடத்தில் இத்தாலி இடம்பெற்றுள்ளது ஒவ்வொரு நாட்டின் இராணுவ யூனிட்களின் தரம் பிரிவுகள் இராணுவ பட்ஜெட் நிதி லாஜிஸ்டிக்ஸ் திறன் இருப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்படுகிறது வலிமையான இராணுவம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்திருப்பது பூட்டான் பலவீனமான இராணுவங்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் சோமாலியா மத்திய ஆப்பிரிக்கா மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன ஆர்ஜென்டினாவின் ட்ரம்ப் இறந்த நாயிடம் அரசியல் ஆலோசனை கேட்பவரை அதிபராக தேர்வு செய்த மக்கள் யார் இவர் இறந்து போன நாயிடம் அரசியல் ஆலோசனை கேட்ட ஆர்ஜென்டினாவின் ட்ரம்ப் என விமர்சிக்கப்படும் ஜேவியர் மிலே டிசம்பர் பத்தாம் தேதி அதிபராக பதவியேற்கிறார் ஆர்ஜென்டினாவின் பணவீக்கம் நூற்றி நாற்பது சதவீதம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்கள் கூட ஆடம்பரமாக மாறின அடுத்தடுத்து அமைச்சர்கள் பதவி விலகியதால் அரசு மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி நிலவிய சூழலில் பொருளாதார நிபுணர் திரைப்பிரபலம் என பன்முகம் கொண்ட ஜேவியர் நாட்டின் அதிபராகி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறந்து போன தனது நாய் கனவில் வந்து ஆருடம் சொன்னதாக அறிவித்திருந்தார் இறந்து போன வளர்ப்பு நாயான கோனான் மீது அலாதி பிரியம் கொண்ட ஜேவியர் அதன் செல்களை எடுத்து குளோனிங் முறையில் ஐந்து நாய்களை உருவாக்கியிருந்தார் இதனால் ஜேவியரின் மீதான நம்பிக்கை அந்நாட்டு மக்களுக்கு அதிகரித்திருந்தது இதன் நீச்சியாகத்தான் அதிபரானால் என்னவெல்லாம் செய்வேன் என்று அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை அவர் அறிவித்திருந்தார் நாட்டுக்கு அதிர்ச்சி வைத்தியம் தேவைப்படுவதாக கூறிய அவர் அர்ஜென்டினாவை டாலர் தேசமாக மாற்றுவேன் என்று உறுதியளித்திருந்தார் அதாவது மத்திய வங்கியை மூடிவிட்டு அந்நாட்டு நாணயமான பெசோவுக்கு பதிலாக அமெரிக்க டாலரை அறிமுகம் செய்வேன் என்று குறிப்பிட்டார் அரசின் செலவினங்களுக்கு கடிவாளம் போடப்படும் என்று தெரிவித்தவர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார் ஊழலை வேரறுப்பேன் என்ற பொருள் பொதிந்த சொற்றொடரை ஜேவியர் ஆதரவாளர்களும் முழங்கினார்கள் ஒரு கோணத்தில் இருந்து பார்த்தால் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போன்று இருந்ததால் அர்ஜென்டினாவின் ட்ரம்ப் என்று ஜேவியர் அழைக்கப்படுகிறார் அதற்கு ஏற்ப பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி சட்ட ரீதியாகவும் சில அதிர்ச்சி வாக்குறுதிகளை ஜேவியர் வீசியுள்ளார் மனித உறுப்புகளை விற்பதை சட்டபூர்வமாக்குவேன் என்றும் கருக்கலைப்பை சட்டவிரோதமாக்குவேன் என்றும் நூதன அறிவிப்பை முன்மொழிந்துள்ளார் துப்பாக்கி பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டை தளர்த்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார் பருவநிலை மாற்றம் பாலியல் கல்வி ஆகியவை ஏமாற்று வேலை என்றும் ஜேவியர் விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் தொன்னூற்றி புள்ளி நான்கு சதவிகிதம் பேர் வாக்களித்துள்ளனர் இதில் மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஜேவியர் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம் வாக்குறுதிகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நடப்பு நிதியமைச்சர் செர்கியோ மாசா நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவிகிதம் வாக்குகளைப் பெற்று தோல்வியை தழுவினார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தொண்டர்களை சந்தித்த ஜேவியர் அப்போது முதல் ஆர்ஜென்டினாவின் மறு ஆக்கம் தொடங்குவதாக குறிப்பிட்டார் உலக அளவில் லித்தியம் அதிகம் கிடைக்கும் நாடுகளில் ஆர்ஜென்டினா நான்காம் இடத்தில் உள்ளது தற்போது லித்தியத்திற்கு உலகளவில் அதிக தேவையும் இருக்கிறது எனவே அமெரிக்க டாலரை அந்நாட்டின் நாணயமாக அறிவிக்கும் பட்சத்தில் லித்தியத்தை உலக நாடுகள் டாலரின் மதிப்பில் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இதனால் அர்ஜென்டினாவின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் என்று ஜேவியர் ஆதரவாளர்கள் நம்புகின்றார்கள் இந்த நிலையில் வரும் டிசம்பர் பத்தாம் திகதி பதவியேற்கவுள்ள ஜேவியர் மிலேவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ஆர்ஜென்டினா உறவை மேம்படுத்த இணைந்து பணியாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று அர்ஜென்டினாவின் ட்ரம்புக்கு அமெரிக்காவின் ட்ரம்ப் உட்பட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்